காப்பாற்று குரு ராகவேந்திரா காப்பாற்று முதல் நாள் இரவு பெய்த கன மழையினால் பூமி குளிர்ந்திருந்தது போல என் மனமும் காலையிலிருந்தே குளிர்ந்துதான் இருந்தது வீட்டிற்கு சென்ற உறவினர்கள் எல்லாம் திரும்பிக் கொண்டிருந்தனர் ஏழரை மணிக்கு சிற்றுண்டி கீழே தயாராய் இருந்தது எட்டு மணியிலிருந்து சாப்பாட்டு கூடம் நிறைய துவங்கியது இங்கே மேலே மண்டபத்திலே மேடையில் திருமணத்திற்கான வைபவங்கள் வரிசை கிரமமாய் நடந்து கொண்டிரு நடைபெற்றுக் கொண்டிருந்தது திருமணத்தை நடத்தி வைக்கும் திரு ராமகிருஷ்ணாச்சார் என்னிடம் இனிமேல் இந்த மேடையிலிருந்து பதினோரு மணி வரை எங்கும் செல்லக்கூடாது யார் வந்தாலும் இங்கிருந்தே கை அசியுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தார் இப்போது மட்டும் கீழே சென்று உபசரித்துவிட்டு வந்து ஒன்பது மணி முதல் மேடையிலேயே இருக்கிறேன் என்று சொல்லி சாப்பாட்டு கூடத்திற்கு சென்று அங்கிருந்தவர்களை மெதுவாக சாப்பிடுங்கள் என்று உபசரித்து கொண்டே மண்டப அலுவலகத்தை நோட்டம் விட்டேன் உள்ளே மேனேஜர் இல்லை என்பது தெரிந்தது மதியத்திற்கு தான் வருவேன் திருமணத்தின் போது இங்கிருக்க மாட்டேன் என்று முதல் நாளே அதற்கான காரணத்தை சொல்லியிருந்தார் ஆம் அந்த திருமண மண்டபம் கவிஞர் வைரமுத்துவிற்கு சொந்தமானது மனைவியின் பெயரை மண்டபத்திற்கு சூட்டியிருந்தார் இருந்த இடத்தில் கலைநயத்துடன் மண்டபத்தை அழகுற வடிவமைத்திருந்தார் ஒரு கடைசியில் இருந்ததால் மாளிகையின் இரு பக்கங்களிலும் சாலை இருந்தது கவிஞர் திரு வைரமுத்துவின் குமாரனுக்கு அதே தேதியில் ஏறக்குறைய அதே நேரத்தில் கிண்டியில் உள்ள லீ ராயல் மெரிடியன் நட்சத்திர ஹோட்டலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் திருமணம் என்பதால் அங்கு சென்றுவிட்டு மதியத்திற்கு மேல் வருவேன் என்று சொல்லி இங்கே அலுவலகத்தில் யாராவது இருப்பர் ஏதேனும் பிரச்சினை என்றாலும் என்னை அழையுங்கள் என்று கைபேசி எண்ணையும் கொடுத்திருந்தார் எல்லாம் சரியாக இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது என மனதுக்குள் நினைத்து கொண்டேன் பூதாகாரமாக பிரச்சனை வரப்போவது தெரியாமல் அதற்குள் மேடைக்கு அழைப்பதாக ஆள் வரவே மேலே சென்றேன் இனி இங்கேயே தான் இருப்பேன் என்று ராமகிருஷ்ணாச்சாரியிடம் கூறினேன் ஆமாம் மேடையை விட்டு இறங்காதீர்கள் என்றார் மண்டபம் முழுக்க கூட்டம் நிரம்பி வழிந்தது மாடி பால்கனியில் இருந்தும் பார்த்த வண்ணம் இருந்தனர் ஒன்பதரை மணிக்கு டிஃபனை நிறுத்திவிட்டு பத்து மணிக்கு மேல் மதிய உணவை துவங்கிவிடலாமா என்றொருவர் கேட்டு சென்றார் பத்திரைக்கு மேல் துவங்கலாமே அதுவரை பழரசம் தரலாம் என்றேன் கூட்டம் மேலும் அதிகமாயிற்று மணி ஒன்பதரையை கடந்தது ஒன்பது நாற்பது இருக்கும் மண்டபத்தின் மேலாளர் திரு ரவிக்குமார் மேடையை நோக்கி வருவது கூட்டத்தினூடே தெரிந்தது அவராக இருக்காது அவர்தான் கவிஞரின் குமாரன் திருமணத்தில் இருப்பாரே என நினைத்துக்கொண்டேன் சற்றைக்கெல்லாம் மேடையில் இருந்த என்னை யாரோ தொட்டு அழைப்பதை உணர்த்த உணர்ந்ததும் திரும்பினேன் மண்டப மேனேஜர் தான் நின்றிருந்தார் கொஞ்சம் தனியே வர சொல்லி அழைத்தார் அவர் விடுவிடு என்ன நடந்ததும் வேறு வழியின்றி மேடையை விட்டு இறங்கி பின்தொடர்ந்தேன் ஓரிடத்தில் அவர் நின்றார் என்ன சார் என்றேன் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் கொஞ்சம் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் பதட்டப்படாதீர்கள் இனி நான் சொல்ல போவதை கேட்டு பதட்டத்தை வெளிக்காட்டி கொள்ளாதீர்கள் மேடையிலே என்னை தேடுவார்கள் நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ அதிர்ச்சியான விஷயத்தை சொல்ல போகிறீர்கள் என்று நினைக்கிறேன் அதிர்ச்சியான செய்திதான் என்று அவர் விஷயத்தை சொன்னபோது குருராஜா குருராஜா என்று ஓவ் என்று வாய்விட்டு கதற வேண்டும் போல் தோன்றியது காமாட்சி தாயே குருராஜா குருராஜா என்று மனம் கூக்குரலிட்டது உடலெல்லாம் நடுக்கம் கண்டது தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் மேடைக்கு சென்று ஏதாவது சொல்லிவிட்டு கீழே அலுவலக அறைக்கு நீங்கள் மட்டும் தனியே உடன் வாருங்கள் உடனே வாருங்கள் உடன் யார் வந்தாலும் தவிர்த்து விடுங்கள் என்று மேனேஜர் சொன்னபோது உலகமே தலைகீழாக சுற்றுவதைப் சுற்றுவதை போல இருந்தது குருராஜா நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கேன் இந்த மாபெரும் கஷ்டம் இதை நான் யாரிடம் சொல்லுவேன் எப்படி எதிர்கொள்வேன் வேதனையும் அச்சமும் கொண்டு சிரிப்பை அவர்களை வரவழைத்த வண்ணம் திருமண மேடைக்கு சென்றேன் ராமகிருஷ்ணாச்சார் அமருங்கள் அமருங்கள் என்று சைகை செய்தார் என் மனதில் உள்ள உள்ளதை நான் படும் அவஸ்தையை என் மனைவியிடம் கூட சொல்ல முடியாமல் தத்தளித்தேன் என் அன்பு மகளின் கலங்கமில்லா முகத்தை கண்டதும் உள்ளுக்குள் துக்கம் பீரிட்டது அடுத்து என்னாகுமோ என்கின்ற நினைப்பே என்னை வாட்டியது ஆனாலும் முகபாவம் கூட அதை வெளிப்படுத்தி விடாமல் கட்டுப்படுத்திக் கொண்டேன் ஐயோ மண்டபத்து மேலாளர் தன் அறைக்கு தனியாக வர சொன்னாரே உடனே செல்ல வேண்டும் இல்லையேன் இங்கு வந்து விடுவார் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போதே தீர்மானிக்க வேண்டும் என நினைத்தவாறு யாரையோ வரவேற்க செல்வது போல் அவசரமாக சென்று வெளியில் இருந்த விநாயகரை கண்டு மனதால் தியானித்து மேனேஜர் அறைக்கு சென்றேன் அங்கே இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்தார்கள் உள்ளே சென்றதும் பெயரை கேட்டார்கள் சத்யநாதன் என்றேன் நாராயணனா என்றவாறு பெயரை எழுதி கொண்டார்கள் ஊர் கேட்டார்கள் திருவல்லிக்கேணி என்றேன் இதற்கடுத்து அவர்கள் கேட்ட கேள்வியைக் கேட்டு குருராஜா குருராஜா என்று மனதுள் அழுதேன் கட்டுப்படுத்த முடியாது வந்த கண்ணீரை மேல் துண்டால் துடைத்துக் கொண்டேன் மண்டபத்தில் இருக்கும் எல்லோரையும் வெளியேற்ற வேண்டும் சம்மதம்தானே மா பிள்ளையின் தந்தையையும் அழைத்து வாருங்கள் என்றார் ஓர் அதிகாரி ஆம் என் கண்மணியின் திருமணம் நடந்து கொண்டிருக்கும் பொன்மணி மாளிகையின் அலுவலகத்திற்கு காலை கால் மணி சுமாருக்கு ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது அலுவலகத்தில் இருந்தவர்கள் அதை எடுத்தபோது காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் உங்கள் கல்யாண மண்டபத்துள் வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள வெடிகுண்டுகள் அடித்த அடுத்தடுத்து வெடிக்கும் என்று கூறி அந்த மர்ம நபர் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டிருக்கிறார் மேனேஜர் கவி மேனேஜரும் கவிஞர் மகன் திருமணத்திற்கு சென்றிருந்ததால் மண்டபத்து ஊழியர் நல்ல வேளையாக கத்தி ஆர்ப்பாட்டம் ஏதும் செய்யாது மேலாளருக்கு உடனே தொலைபேசியில் தகவல் கொடுத்திருக்கிறார் மேலாளர் அந்த செய்தி கேட்டு அதிர்ந்து மேடையில் இருந்த கவி பேரரசு சந்திக்க செல்ல முயன்ற முதல்வர் இருப்பதால் பாதுகாவலர்கள் தடுத்துள்ளனர் கவிஞரிடம் அவசரமாக தெரிவித்தே ஆக வேண்டும் என தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மெல்ல கூறியதும் கவிஞரின் முகம் மாறியது அது கண்ட முதல்வர் என்ன ஏதென்று விசாரித்ததும் உடனே தகவல் போலீஸ் நிலையத்திற்கு பறந்தது மேலாளர் கிண்டியிலிருந்து டிரஸ்புரம் வருவதற்குள் போலீஸ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மண்டபத்தை நோக்கி விரைந்து வந்தனர் நான்கு மோப்ப இரண்டு தீயணைப்பு வண்டிகள் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் பத்து பேர் மீட்பு பணிக்கு ஐந்து ஆறு ஜீப்களில் காவலர்கள் என எல்லோரும் மண்டபத்திற்கு ஒரு தெரு தள்ளி குழுமியிருந்தனர் அலுவலகத்திற்கு இரண்டு அதிகாரிகள் மட்டும் முதலில் வந்திருந்தனர் என்னை நோக்கி அவர்கள் பதில் சொல்லுங்கள் மண்டபத்தில் குண்டு வைத்திருப்பதாக செய்தி வந்துள்ளது சோதனையிட வேண்டும் எல்லோரும் வெளியேறுங்கள் என அறிவிக்கலாமா என்றனர் ஐயா நீங்கள் மேலே சென்று மண்டபத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே எல்லோரும் வெளியேறுங்கள் என்று நீங்கள் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் அனைவரும் முண்டியடித்து வெளியேற துவங்குவார்களே ஐயா எத்தனை வயதானவர்கள் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் வெளியேற முற்பட்டால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி ஐயா என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை என்று கூறி குருராஜா குருராஜா குரு என்று வேக வேகமாக ஸ்மரித்து கொண்டே இருந்தேன் மனதிற்குள்ளேயே எந்த நாளும் எந்தனுக்கு வழிகாட்டும் ஆலயம் ஏங்குகின்ற வேலையிலே விழிகாட்டும் ஆலயம் என்று எழுதியிருந்தேனே இப்போது வழிகாட்டு குருராஜா வெங்கண்ணனுக்கு கஷ்டம் வந்தபோது உம்மை ஸ்மரித்து கொள்ள சொன்னது அவருக்காக மட்டுமல்ல எமக்காகவும் தானே குரு ராஜா காப்பாற்று குரு ராஜா என்று ஸ்மரித்து கொண்டே இருந்தேன் இந்த இக்கட்டான நேரத்தில் குருராஜர் எனக்கு செய்ய வேண்டியது மண்டபத்திலிருந்து யாரையும் வெளியேற்றாமல் குறித்த முகூர்த்த நேரத்தில் என் மகளின் கழுத்தில் மங்கள நான் ஏற வேண்டும் என்பதுதான் அதற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது என்று இடைவிடாது வேண்டிக்கொண்டே இருந்தேன் அப்போது மேலாளர் கவிஞரிடமோ யாரிடமோ தொலைபேசியில் அவசர அவசரமாக பேசிக்கொண்டிருந்தார் அதிகாரிகளிடம் கைபேசியை கொடுத்தார் யாரிடம் என்ன பேசினார்களோ தெரியவில்லை நான் வேண்டியபடி அவரிடமிருந்து வார்த்தைகள் வந்தன பாருங்கள் நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த தெருவில் இருக்கும் மோப்ப நாய்கள் நான்கில் இரண்டினையும் மெட்டல் டிடெக்டருடன் கூடிய வெடிகுண்டு ஆய்வு செய்யும் நிபுணர்களையும் இப்போது வரவழைக்க வேண்டும் அதற்குள் எல்லா இடத்திலும் நீங்களே பாசிட்டிவாக தகவலை பரப்புங்கள் என்றதும் என்னுள் ஒரு உத்வேகம் பிறந்தது கூடவே உதறலும் எடுத்தது என்ன இருந்தாலும் நான் இப்போது செய்ய போவது சரிதானா என்பதை என்னால் அனுமானிக்க முடியவில்லை மண்டபத்தில் வெடிகுண்டு இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது அந்த தொலைபேசி ஏன் வந்தது யார் செய்தது என்பது தெரியாது அது குறித்து சிந்திப்பதற்கு அப்போது ஏது நேரம் ஆனால் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் தேட வருகிறார்கள் என்பது கொஞ்சம் கசிந்தாலும் மண்டபம் மண்டபமாகவா இருக்கும் கூச்சலும் குழப்பமும் ஓலமும் அப்பப்பா ஒரு வகையில் நான் செய்யப்போவது விஷ பரீட்சையோ என்று எண்ணினேன் என் மகளின் திருமணம் நின்று போகக்கூடாது என்பதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரின் உயிரோடு நான் விளையாடுவதாகத்தானே பொருள் யாரேனும் ஒருவருக்கு ஏதேனும் ஆனாலும் அது என் சுயநலத்தினால்தானே என்றும் எண்ணாமல் இல்லை ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரரால் பிர பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவிடமிருந்து வந்திருந்த பிரசாதம் இந்த ஆபத்திலிருந்து எல்லோரையும் காப்பாற்றும் என்று நம்பினேன் லிங்கம் ஆஞ்சநேயராக மாறியது போல் குண்டெல்லாம் பஞ்சாக மாறிவிட வேண்டும் என்று மனம் பிரார்த்தித்தாலும் மாங்காடு அம்மனும் மந்திராலய மகானும் என்னுடனேயே இருக்கும்போது நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று மனம் நினைத்தாலும் இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட நிகழ்வல்லவே என்பது நன்றாக தெரிகிறது இருந்தாலும் எல்லோரும் நம்பும் விதமாய் ஏதாவது சொல்வோம் என்று எனக்குள் பலவிதமாய் எண்ணிக்கொண்டு மனதை சமாதானப்படுத்தி கொண்டு மேலே வந்தபோது பெரிது பெரிதாய் அச்சமூட்டும் வண்ணம் இரண்டு போலீஸ் நாய்களை கண்டபோது மனம் துணுக்குற்றது அதை கண்ட மற்றவர்களும் சற்றே வியப்புற்றனர் இன்று மந்திராலய மகா மடாதிபதிகளும் முக்கியஸ்தர்களும் வர இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த பாதுகாப்பு சோதனை என்றவாறு எல்லா இடங்களுக்கும் சிட்டாக பறந்து பறந்து சொன்னேன் அன்று மாலை திருமண வரவேற்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த விசேஷ மேடையில் நிறைய பேர் இருந்தனர் அதன் கீழே எல்லாம் மெட்டல் டிடெக்டர் வைத்து சோதனை செய்து கொண்டிருந்தனர் இரண்டாவது மாடிக்கு ஓடினேன் மொட்டை மாடிக்கு மோப்ப நாயுடன் சென்றேன் தண்ணீர் தொட்டியை அது சுற்றி சுற்றி வந்தபோது தலை சுற்றியது எனக்கு இங்கு ஒன்றுமில்லை என்று அந்த வெடிகுண்டு நிபுணர் சொன்னதும் ஒரே பாய்ச்சலில் கீழ்த்தளத்தில் சாப்பாடு கூடத்திற்கு வந்தேன் இலை போட்டு பரிமாறி கொண்டிருந்தார்கள் அங்கும் மோப்பனாய் சென்றது அதற்குள் என்னை அழைக்க ஏழெட்டு பேர் வந்துவிட்டனர் என்ன நீங்கள் இப்போது இப்படி அங்கும் இங்கும் அங்கும் அலைவது என்று சற்றே அன்புடன் கடிந்து கொண்டனர் உண்மையை சொல்லவா முடியும் ರಾಮಕೃಷ್ಣಾಚಾರ್ ಅಳಿತಾರಾ ஆமாம் அவர் மட்டுமல்ல வெளியே சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அழைக்கிறார்கள் என்றதும் வாசலுக்கு ஓடினேன் என்ன சார் நான் வந்து கால் மணி நேரமாகியது நீங்கள் ஓரிடத்தில் இல்லாது ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே எல்லாம் தயாரா உள்ளே செல்லலாமா நான் இன்னும் வேறிடம் செல்ல வேண்டும் என்று அவசரப்படுத்தினார் என்ன சார் செய்வது யாரோ இந்த நேரத்தில் மண்டபத்தில் குண்டு வெடிக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் அதுதான் சொல்ல முடியும் சொன்னால் அவரும் அப்படியே திரும்பி விட மாட்டாரா விஐபி வருகிறார்கள் சார் அதுதான் சோதனை யாரும் இதை கண்டு பயந்து விடக்கூடாது பாருங்கள் என்று அவருக்கும் அருகில் இருந்தவர்களுக்கும் கேட்குமாறு சப்தமாக சொன்னேன் அறக்க பறக்க மேடைக்கு வந்ததும் தயாராய் இருந்த பேப்பர்களை கையொப்பத்திற்காக சார் பதிவாளர் அல்லது அவரது அலுவலகத்திலிருந்து வந்தவர் நீட்டினார் இவ்வளவு கஷ்டத்திலும் மன போராட்டத்திலும் கூட அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு சந்தோஷம் வந்தது குருராஜா குருராஜா இன்னும் தேடுதல் பணி முடியவில்லை இந்த க்ஷணம் பதிவு திருமணமாவது ஆகிவிட்டால் நல்லது இதையாவது நடத்திவை விஷயம் யாருக்காவது கசிந்து எல்லோரும் வெளியேறும் கட்டம் வந்துவிட்டால் நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டதெல்லாம் வீணாகிவிடும் அதனால் பதிவு திருமணமாவது ஆகிவிடட்டும் இதோ நீட்டிய இடத்தில் கையொப்பம் மட்டும் போட்டால் போதும் அப்போது ராமகிருஷ்ணாச்சார் இன்னமும் மாங்கல்யதாரணம் ஆகவில்லை பதினைந்து நிமிடங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அதன் பின்னர் கையொப்பம் வாங்கிக் கொள்ளலாம் என்றதும் நான் திடுக்கிட்டேன் மேடையில் இருந்த பெரியவர்களும் ராமகிருஷ்ணாச்சார் சொன்னதை ஆமோதித்தார்கள் அதுதான் சம்பிரதாயம் என்றனர் அதுதான் சரி என்றனர் பக்தனுக்காக நீ சம்பிரதாயங்களை மாற்றியிருக்கிறாய் என நானே எழுதியிருக்கிறேனே இன்னமும் பதினைந்து இருபது நிமிடங்களில் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் பதிவு திருமணத்தையாவது நடத்தி வை இப்போது என மனத்தால் கோரிக்கை வைத்து இவர் இன்னும் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் திருமணம் நடந்துதான் பதிவு திருமணம் என்பதைப் போல பதிவு திருமணம் ஆகி திருமணமானதாக கொள்ளலாமே என்று கூறினேன் ஒருவேளை வந்தவரும் சாஸ்திரப்படி ஆகட்டும் என்று சரி என சொல்லிவிட்டால் என்ன செய்வது இன்னொரு இடத்திற்கு சென்று பின்னர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று மனத்துள் போராடி அவரின் பதில் பதிலுக்காக காத்திருந்தேன்